World's best international preschool, teachers from UK and Finland, AI technology-enabled curriculum, AC classrooms. ஆட்சியில் நீடிப்பதில்தான் நரேந்திர மோடி அரசின் கவனம் இருக்கிறதே தவிர மக்கள் நலனில் அல்ல என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கண்டுபிடித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரியங்கா காந்தி கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், ராஜஸ்தானில் பாஜக ஆட்சியில் இருந்தபோது இம்மாநிலத்திற்காக எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தது நரேந்திர மோடியும் பாஜகவும் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். ஆட்சியில் நீட்டிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் ஒரே இலக்கு. மக்கள் நலன் அல்ல, அவர்களுக்கு தங்களை வலுப்படுத்திக் கொள்வதில்தான் ஆர்வம் இருக்கிறது என்று விமர்சித்துள்ளார். மேலும் ஏழைகளின் பைகளில் இருந்து பணத்தை எடுத்து மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நோக்கம் என கூறிய அவர், பாஜகவிடம் ராஜஸ்தான் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். மக்கள் சேவை மற்றும் கருணையின் மூலம்தான் பொது நலத்திட்டங்களை சாதிக்க முடியும் என கூறிய பிரியங்கா, வளர்ச்சி குறித்து பேசுவதற்கு பதிலாக மதம் மற்றும் சாதி குறித்து பாஜக ஏன் பேசுகிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.